இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு பாட்டியம்மா அவங்களோட பேத்தியை தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பேத்தி எங்கெங்க போவா அப்படின்னுட்டு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கப்பதான் இவங்க கூட ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க அந்த பேத்தியை கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் எந்த நிலைமையிலனா அந்த பொண்ணு யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி குப்பையில தூக்கி போட்டு போயிருக்கான் அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுதான் இருக்கும் போல என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த பொண்ணோட பாட்டியம்மா இவங்களை விசாரிக்க ஒரு போலீஸ்காரம் வராப்புலங்க அவரும் என்ன கேட்கறாப்லனா அந்த நேரத்துல அந்த பொண்ணு எதுக்காக அங்க போனா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த பொண்ணோட அம்மாவும் டிவி பார்க்க அப்படின்னு சொல்ல பாட்டி அம்மாவும் பிளவுஸ் கொடுக்க தான் போனா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல உடனே அவரும் என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கேட்ட உடனே நான் சைக்கிள்லயே சாப்பாடு வைக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க உடனே இவரும் அதுக்கெல்லாம் லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல இவங்களும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் இல்லீகல் பாத்துக்கோங்க சரியா நீ என்ன பண்ற அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கேட்ட உடனே அவரும் உடனே நான் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறேன் சார் சரியா எவ்வளவு நேரம் வேலை செய்வா அப்படின்னு கேட்ட உடனே சார் காலையில ஒன்பது மணிக்கு போனா நைட்டு பதினோரு மணிக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்லங்க அப்ப பதினஞ்சுல பதினாறு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்வ போல அதுவே இல்லீகல் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொல்றாருங்க இவர் பேசுறது ஒண்ணு சரிப்பட்டு வரலங்க பாக்குற நமக்கே சரி போக போக பாக்கலாங்க அந்த போலீஸ்காரன் என்ன சொல்றானா இந்த பொண்ணை கற்பழிச்சுதான் தூக்கி போட்டாங்க எப்படின்னு சொல்றீங்க பக்கத்துல நிக்கிற அம்மாவும் ஒரு ப்ராஸ்டிட் போலங்க இல்ல சார் அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவரு உடனே இவ சொல்றதை நீங்க கேப்பீங்களா நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏடா கூடமா பேசுறாப்ல உடனே அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த இடத்துல காயமா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒண்ணு சரிங்க அதை காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு நீங்க பயப்படாதீங்க எனக்கும் பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாப்ல உண்மையாலுமே சொல்றேன் இது எல்லாம் வார்த்தையில சொல்ல முடியலங்க பேசுற எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன கேக்குறாருன்னா இது யாரு பண்ணிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாப்ல உடனே பாட்டி அம்மாவும் அத நீங்கதான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் பக்கத்துல இருக்க அம்மாவும் முதல்ல கேஸ் எடுங்க சார் ஓ கேஸ் எடுக்கணுமா இது யாரு பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியல அந்த குட்டி புனையும் விசாரிக்க முடியல கண்டுபிடினா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தவறு சொல்றாப்ல பக்கத்துல இருக்கிற பாட்டி அம்மாவும் மெதுவா அந்த குழந்தை கிட்ட கேக்குறாங்க அந்த பொண்ணுமே சொல்றாங்க கண்ணாடி போட்டிருப்பான் தாடி வச்சிருப்பா அப்படின்ட்டு இந்த ப்ராஸ்டூட் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா அது தாவடி அவன் தான் இருக்கணும் அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் இருப்பா அப்படின்னு சொன்ன ஒண்ணு இந்த போலீஸ்காரன் என்ன சொல்றானா பிடிக்கணும்னா முதல்ல உங்களை தான் பிடிக்கணும் நீங்களே இல்லீகல தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாப்லங்க சரி நான் இந்த கேஸை எடுக்கிறேன் அவனுடைய அப்பா பொலிட்டீஷியனு இதே பாத்துக்கங்க அதுக்கப்புறம் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாப்ல இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா லைட்டா மிரட்டுற மாதிரி தாங்க இருக்கு நானும் போறேன் ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ ஆறு வருஷமோ இது முடியாகும் அது வரையும் நீங்க கஷ்டப்படுங்க போறாப்ல உடனே அந்த குழந்தையோட அம்மாவும் வேணா சார் இதை இப்படியே விட்டுருங்க நேரம் சரி ஓகே சொல்லிட்டீங்க இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நாளைக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வரேன் வெளியெல்லாம் போனா இது ஒரு பெரிய கேஸ் நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம டாக்டர் கூட்டிட்டு வந்து பாக்க சொல்றேன் உங்களுக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு போறாருங்க உடனே அந்த போலீஸ்காரனு தாவிலுக்கு போன் பண்றாப்ல அந்த நபர் எடுக்கலங்க இந்த பக்கமும் அவங்க அம்மாவும் எத்தனை வாட்டி சொன்ன குழந்தைய கரெக்டா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருமே கேக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்புறாங்க அந்த பாட்டி அம்மாவுக்கு இந்த ஒரு விஷயத்த ஜீர்ணிக்கவே முடியலங்க அவளுக்கு அவ்வளவு கோவம் வருது அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்டியூட் அம்மாவும் அந்த பாட்டி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பேனர்ல அந்த அம்மாவோட போட்டோ இருக்குங்க இவன் தான் நம்ம வீட்டு பொண்ணு இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க அப்பா பெரிய பொலிட்டீஷியனு இவன் என்ன வேணாலும் பண்ணுவா இவனை ஏதாச்சும் பண்ணணும் நினைச்சிருந்தா நீங்க இத்தோட மறந்துருங்க நம்மளுக்கு வாழ்க்கை இல்லாம பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போறாங்க அந்த பாட்டி அம்மாவும் அந்த பேனர்ல இருக்கிற அவனோட போட்டோவை கிழிச்சு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி அம்மாவும் அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கறாங்க அந்த குழந்தை பேசிக்கிட்டே இருக்கிறப்ப தண்ணியே அறியாம ஒண்ணுக்கு போயிடறாங்க அதனால அந்த பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு மருந்து கிட்ட இதோ ஒண்ணு சொல்லி அந்த மருந்த வாங்குறாங்கங்க இந்த ஒரு விஷயம் அந்த குழந்தையோட அம்மாக்கு தெரிய இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மாவும் நல்லா திட்டுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பாட்டி அம்மாவும் அந்த பிராஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு அவன் எங்க இருப்பான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இல்ல பாட்டி இன்னைக்கு கூட அந்த போலீஸ்காரங்க இங்க வந்தாங்க நம்ம எங்க போறோம் எங்கெங்க வரும் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க இந்த பாட்டி அம்மாவும் பேத்திக்கிட்ட என்ன கேக்குறாங்க அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த பொண்ணும் கரெக்டா பதில் சொல்லுதுங்க அதுக்கப்புறம் நான் பிளவுஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மா எங்கேயோ கிளம்புறாங்க இந்த சமயத்துல அந்த போலீஸ்காரர் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த போலீஸ்காரன் லைட் காட்டுறப்பல அவங்களோட அம்மாவும் நான் புடிச்சுக்கிறேன் சார் உங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஒன்னும் பரவாயில்ல நான் உங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாருங்க அந்த பக்கம் அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு அந்த பாட்டியம்மாவும் போறாங்க அங்க தாவணி இருக்காங்க அந்த இடத்த பார்த்த உடனே தான் பேத்திய எந்த இடத்துல தானே இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கதறி கதறி அழுகுறாங்க அவங்களோட அழுகியெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாதுங்க இந்த பக்கம் அந்த குழந்தைக்கு சுத்தமா ஒரு சொட்டு தூக்கம் கூட வரலங்க தூங்கணும் அந்த ரேப் பண்ண விஷயம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது ரொம்பவே அந்த குழந்தைய பயமுறுத்துது அதுக்கப்புறம் பாட்டியம்மாவும் வீட்டுக்கு வராங்க டாக்டர் வந்துட்டு போன விஷயம் தெரியுது அதுக்கப்புறம் நாட்டு மருந்தையும் கொடுக்குறாங்க தினம் தினம் தான் பேத்திய பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நான் காய்கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க ஒரு கறி கடையில போய் உட்கார்றாங்க அந்த பாய் அவங்களுடைய ஃப்ரெண்டு போலங்க என்ன நடக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே இப்ப அந்த இடத்துக்கு கஸ்டமர் வராங்க இவரும் கறி வெட்டி அவங்க கிட்ட குடுக்குறாப்ல இது வெட்டுறது எல்லாமே அந்த பாட்டி அம்மாவும் பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நானும் கறி வெட்டணும் எனக்கும் கத்து கூட அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாப்லங்க நீ கத்து குடுக்குற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது அப்படின்னு கத்து குடுக்குறாப்லங்க பாட்டி அம்மாவும் வெறித்தனமா கறி வெட்டுறாங்க அதை பார்த்து அவரே மிரண்டு போறாப்ல அதுக்கப்புறம் அந்த கறியும் கொடுத்து எடைக்கு போட சொல்றாரு இந்த பாட்டி அம்மாவும் என்ன சொல்றாருன்னா நாளைக்கு முழு ஆடா கூடு நானே முழுசா வெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா நான் வேணான்னு சொன்னா மட்டும் நீ என்ன விடவா போற அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே பேசுறாரு அடுத்த நாள் காலையில ஒரு அம்மா வந்து பிளவுஸ் வாங்குறாங்க அவங்களும் காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப பேத்தி சொன்னதா அவங்க மைண்டுக்குள்ள ஓடுது ஒரே நாள் இதே அம்மா காசு கம்மியா கொடுத்ததுனால அவங்களோட பேத்தியா இதுதான் ரேட் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த பாட்டி அம்மாவும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா இதுக்கு என் பேத்தி தான் ஓனரு நான் லேபரு ஓனர் சொல்றேன் அப்புறம் காசை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப பேத்தி இந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த கோவத்துல அந்த மிஷினை போட்டு ரொம்ப பயங்கரமா மிதிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அந்த தாவல் எங்க இருக்கான்னு பாக்க வராங்க அவனுங்க ஒரு பொம்பளை பொம்மைய கூட விட்டு வைக்கல இந்த பாட்டி இதை பார்த்துட்டு இவன் எந்த அளவுக்கு மோசமானவனா அவனை விடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க வீட்டுக்கு வந்து பேத்திய பார்த்தா அவங்க தூக்கத்துல பயப்படுறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு போறாங்க அதுக்கப்புறம் தாவல் வீட்டிலேயே காட்டுறாங்க அவங்க அம்மா அந்த பையனுக்கு சுத்தி போட்டு இருக்காங்க இந்த ஒரு நேரத்துல போலீஸ் வராவோ நீ செருப்பு வெளியே கழட்டி போட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்ல அதுக்கப்புறம் இவரு என்ன சொல்றாருன்னா நீ அந்த குழந்தைய ரேப் பண்ணது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாருங்க அந்த தாவலுக்கு பாத்தீங்கன்னா படு பயங்கரமா கோவம் வருது அந்த ஆளுடைய சொந்த பொண்ணை கூப்பிட்டு அவருடைய மடியில உட்கார வைக்கிறாப்ல இந்த தான் அவனுடைய பேர் என்னன்னு கேட்டேன் அந்த பொண்ணு கிட்ட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல உடனே அந்த பொண்ணு கையில கடிச்சிச்சு அவ தப்பு பண்ணிட்டால அதனாலதான் நான் அப்படி பண்ண நீ எப்போதுமே வாங்குறதை வாங்கிக்கிட்டு எனக்கு விசுவாசமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்லங்க உடனே அவர் என்ன சொல்றாருன்னா முன்ன மாதிரி எல்லாம் சட்டம் இல்ல ஒரு அளவுக்கு நீ புரிஞ்சுக்கோ உன்னுடைய கேஸ் எல்லாமே என் தான் இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கேன் அதுவும் நான் பாத்துக்கிட்டேன் அந்த கேஸ நான் ஒன்னு இல்லாமே பண்ணிட்டேன் உன்னைய நான் நிறைய இடத்துல இருந்து காப்பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொன்ன ஒண்ணு தாவலும் இன்னொருத்தனை விட்டு அவனை முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க இவரும் என்ன பண்றாருன்னா உடனே அவருடைய அப்பா கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிடுறாருங்க அவர் தான் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளாச்சு அவர் என்ன சொல்றாப்லன்னா எனக்கு தான் கால் பண்ணியா எப்போதும் வாங்குறத விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வைக்கிறாருங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி அம்மாவும் அந்த கறி கடைக்கு போயிட்டு முழு ஆடை வெட்டுறாங்க அவங்களுடைய கோவம் படு பயங்கரமா இருக்கு இத பார்த்து அந்த பாய ஆடி போறாரு அதுக்கப்புறம் அந்த பாட்டி அம்மாவும் வீட்டுக்கு வராரு அவங்களுடைய பையன் ஏதோ ஒரு கட்டு போட்டுன்னு வரான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அவரோட ஃபேக்டரியில மெஷின் ஓடிக்கிட்டு இருக்கப்ப கையை விட்டார் போலங்க இவருக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு ஆனா அந்த ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைனா குழந்தை இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க இவர் திரும்பி எப்ப அந்த வேலைக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைங்க அதுக்கப்புறம் பாட்டி அம்மாவும் எப்போதும் போல அவன வாட்ச் பண்ண போறாங்க அப்ப அவருடைய அப்பா போட்டு போட்டு அவனை போட்டு செருப்பாலி அடிக்கிறாருங்க இது எல்லாமே ஒளிஞ்சு நின்று அந்த பாட்டியம்மா பாக்குறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாம அந்த ஒரு பிராஸ்டிக் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா இன்னொரு பிராஸ்டிக் கூட அந்த தாவல் ரேப் பண்ணிருக்காங்க சொல்ல முடியாத அளவுக்கு காயங்கள் இருக்கு இதை பார்த்தா பாட்டியம்மாவும் குதிச்சு போறாங்க அதுக்கப்புறம் பாட்டியம்மாவும் ஒரு கத்திக்கு சாண பிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு ஒண்ணுமே தெரியலங்க பாட்டியம்மாவும் மருமக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அவரு லோன் எடுக்க போறாரா அந்த ஒரு லோன் காசை வச்சு என்னோட கடையை கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன் என்னாலையும் சைக்கிள் மிதிச்சிக்கிட்டு சாப்பாடு கொடுக்க முடியல எனக்கும் வயசாகுது ஆகுது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்போ லோன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவரும் நினைக்கிறாப்புல தான் பொண்ணை இப்படி பண்ணவன நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே நம்ம இருந்து ஒரு விஷயத்துக்கும் ப்ரோயோஜனம் இல்லாம இருக்குமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு போறாப்புல இதே மாதிரி மாதிரிதாங்க அதை பெத்த தாயும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அம்மாவும் எப்போதும் போல அந்த வீட்டில் எல்லாரும் அப்புறம் கிளம்புறாங்க நேராக ப்ராஸ்ட்ரிட் வீட்டுக்கு போறாங்கங்க அங்க ஒரு ப்ராஸ்ட்ரிட் மாதிரி மேக்கப் எல்லாம் போடுறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இங்க இருக்கவன் வேற எங்கேயாச்சும் போய்டுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த தாவலையே போய் பாக்குறாங்க அவனும் ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு நிக்க கூட நிதானம் இல்லாம அந்த பக்கம் இந்த பக்கம் தெரியிறாங்க பாட்டி அம்மாவே நேரா போறாங்க அவனும் கிட்டக்க பாத்துட்டு அய்யய்யா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான் அந்த பாட்டியும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவனும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போறாங்க இப்ப அவங்களோட மொத்த கோவத்தையும் காட்டுறாங்க இதுக்கப்புறம் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்டிடுறாங்க அவனும் வழியில பயங்கரமா துடிக்கிறான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நாய்க்கு போட்டுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அம்மாவும் வீட்டுக்கு வராங்க அங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டி அம்மாவும் பாக்குறாங்க அவங்கள ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியான தூக்கமே வருதுங்க அந்த பாட்டிக்கு என்னைக்கு இல்லாத ஒரு நிம்மதிங்க அப்படி அந்த படமும் முடியுதுங்க